வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சண்டக்கோழியில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் சீன். இதில் நான் வில்லியாக பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த சீன் கொஞ்சம் ஹீரோயின் மதர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்போது நான் வந்து வில்லின்ற நல்ல வில்லித்தனமாக கண்ணெல்லாம் அப்படி இப்படி உருட்டி பார்த்து கொஞ்சம் பில்டப்ஸ்லாம் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நான் வந்து நான் என்ன சும்மா மன்னிச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி அப்படியே அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். செம்ம பில்டப் சீன்ஸு. அவங்க வந்து தயங்கி தயங்கி வருவாங்க, நான் அதை பார்த்து ரசிப்பேன், அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிப்பேன். அதை அப்படி அவங்க மன்னிப்பு கேட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வேக வேகமாக கிளம்பி வருவாங்க. அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தம்பி புலிமுருகன் வந்து முயற்சி பண்ணுவார். ஏதோ ஹீரோயின் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க மன்னிப்பு கேட்க தயங்குவாங்க. இந்த பாருங்கள், கால் மேலே காலத்துக்கிட்டு இந்த மாதிரி மாசா கால் ஆட்டிக்கிட்டே அப்படி இருப்பேன். அந்த டயத்தில் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க நான் பார்ப்பேன், அதை பார்த்து ரசிப்பேன். இந்த மாதிரியான பாருங்கள், காலெல்லாம் ஆட்டுறேன். இந்த மாதிரியான ஒரு மாசான சீன். இதோ ஹீரோயின் வந்துக்கிட்டே இருக்காங்க, வராங்க, வேக வேகமாக வராங்க. நாம் என்ன கெத்த காலை தூக்கி போட்டு கண்ணில் பார்க்குற பார்வையும் வாடி அப்படின்ற மாதிரி. அப்போ என் புலிமுருகன் தம்பி வந்து, எங்கள் அக்கா காலில் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உன் பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கும் எங்கள் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இந்த சீனை இவ்வளோ மாசம் காட்டுறாங்களே, இதோட மேக்கப் வீடியோ பார்த்தனா அல்ல, இது எடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். இதை பாருங்கள், வேக வேகமாக வராங்க பாருங்கள். அவங்க கை வைக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வரும். அது என் காலில் விழுந்து விழும், அச்சுச்சோ அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். என் மேலே எல்லோரும் செம்ம கோபத்தில் இருப்பாங்க. பார்த்தவங்களாம் என்னை கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. பாவம் ஹீரோயின் மேடம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கை மெது மெது மெதுவாக கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்ன பக்கம் ஆங்கிள் வச்சு எடுத்தாங்க, சைடில் வச்சு எடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த காலை ஆட்டிக்கிட்டு காலில் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து வீடியோ எடுத்தாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷப்படுறோம் பாருங்க. அடாடாடா அடாடா, காலை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடூரமாக சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி அப்படியே சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். இந்த வீடியோ எவ்வளோ மாசாக இருக்குது, ஆனால் இதோட மேக்கிங் பாருங்க. கிருபா ரொம்ப பாவம், என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. காலை தூக்கி மேலே போட்டு வீடியோ எடுக்கும்போது கால் ஜுலுக்கு பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு இருக்கும். இதில் கெத்தா சொல்லுவேன் பதில், இவங்களுக்கு தயக்கமா இருக்கும், எனக்கு சந்தோஷத்தில் அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டியா இனிமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பதில் சொல்லுங்கள் பாரு. எவ்வளோ கெத்தாக பண்ணியிருக்கேன் பாருங்க, மேக்கிங்கை பாருங்க. இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னா காலு சுணுக்கு பிடிச்சிக்கிட்டு அச்சோ அம்மா சீக்கிரம் எடுத்து தொலைஞ்சப்பா அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கமாக எவ்வளோ நேரம் தாங்க ஒரு பக்கம் காலையை ஆட்டிக்கிட்டு இருக்க முடியுது, அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் நான். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கிருபா டைரிஸ் வாட்சிங். திஸ் இஸ் கிருபா சைனிங் ஆஃப். பை பாய். Okay.